அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளரை மாவட்ட ஆட்சியர் நியமனம்னா செல்லாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட் கிளை வந்து கொடுத்துருக்கு. அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலை, கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இடையில சம் ஒன் ஆர் டூ வீக்ஸ் முன்னாடி வந்து அரசு வந்து ஒரு சட்ட முன்வரைவு வந்து சட்டசபையில் தாக்கல் பண்ணாங்க. அதாவது ஊராட்சி செயலாளரை தலைவர் நியமனம் பண்ணக்கூடாது, அந்த வரைவு வந்து மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்துக்குள் கொண்டு போகிறதுக்காக ஒரு வரைவு முன் பண்ணாங்க. ஆனால் தற்போது ஒரு மாவட்ட ஆட்சியர் நியமனம் பண்ணதை எதிர்த்து ஒரு நபர் வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்ததுக்கு வழக்கில் என்ன தீர்ப்பு சுட்டி காமிச்சிருக்காங்க, அதுதான் அந்த கணலில் பார்க்க இருக்கிறோம். May 24 ஊராட்சி செயலாளரை நியமிக்க கலெக்டருக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி அவரது நியமன உத்தரவுக்கு இடைக்கால தடை வைத்து ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டது. விருதுநகர் மாவட்டம் ஜம்மின் நத்தப்பட்டி ஊராட்சி தலைவர் மாயி ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு. நான் கடந்த 2021 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எனது ஊரான ஜம்மின் நத்தம்பட்டியில் போட்டியிட்டு ஊராட்சி தலைவராக வெற்றி பெற்றேன். எனது ஊராட்சி அலுவலகத்தில் பணியாற்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் பதவி உயர்வு பெற்று வேறு ஊருக்கு பணிமாறுதல் செய்யப்பட்டார். இதை தடுத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் குழு தீர்மானம் நிறைவேற்றி தர்மராஜ் என்பவரை செயலாளராக நியமித்தது. இந்த நியமனம் செல்லாது என்று கூறி மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்தது. கலெக்டரால் புதிய நபர் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது சட்டவிரோதமானது, பஞ்சாயத்து ராஜ் விதிகளுக்கு முரணானது. செயலாளரை நியமிக்கும் அதிகாரம் அந்த ஊராட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு தான் உள்ளது. எனவே கலெக்டர் நியமனத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மனுதார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசால் கலெக்டருக்கு அதிகாரம் வழங்கி 2013 கொண்டு வரப்பட்ட சட்டம் ஹைகோர்ட்டால் தடை செய்யப்பட்டுள்ளது. வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஊராட்சி செயலாளர்களை நியமனம் செய்ய கலெக்டருக்கு அதிகாரம் இல்லை என வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கலெக்டரின் நியமன உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. விருதுநகர் கலெக்டர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைத்தார். ஏற்கனவே 2013 மாவட்ட ஆட்சியர் நியமனம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. ஸோ உங்கள் பகுதிகளில் யாராவது ட்ரான்ஸ்ஃபரோ ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அவரே உங்கள் கிராமத்துக்கு தகுதியான நபரை நீங்களே தீர்மானம் ஏற்றி ஊராட்சி செயலராக நியமனம் பண்ணுறதுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு நீங்கள் பரிந்துரை லெட்டர் அனுப்பி அதை ஆர்டராக இஷ்யூ பண்ணலாம். இந்த வழக்கையும் நீங்கள் சுட்டி காமித்து கொள்ளலாம் அவங்க எதிர்க்கும் பட்சத்தில். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. தேங்க்யூ.